சென்னை மெரினா பீச்ல ஃப்ரெஷ்ஷா மீன் சாப்பிடலாம்னு வந்தா எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அத நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன். அடிக்கிற வெயிலுக்கு சென்னை பீச்சுக்கு போகலாம்னு நானும் அப்படியே போயிட்டேன். அப்படியே சுரங்கப்பாதை வழியா நடந்து போற வழியிலே ஐஸ் கடைலாம் இருந்துச்சு. நானும் பார்த்த உடனே ஒண்ணுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். நான் எப்ப மெரினா பீச் போனாலும் ஏதாவது ஒரு கடையில இருந்து ஸ்பிரிங் பொட்டட்டோ வாங்கி டேஸ்ட் பண்ணுவேன். அப்படியே மேல மசாலையும் போட்டு நல்ல மைனஸையும் ஊத்தி கொடுத்துட்டாங்க. அப்படியே கிளம்பிட்டேன் பீச்சை பார்க்க. பீச் பக்கத்திலே குழந்தைங்க விளையாடுற குதிரை ராட்டு நிறைய இருந்துச்சு. என்னங்க குழந்தைங்களை மட்டும்தான் ஏத்துவீங்களா என்னெல்லாம் ஏத்த மாட்டீங்களான்னு கேட்டவுடனே தம்பி எரும மாடு வயசான இந்த குதிரையில நீங்க யாரிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு நார்மலா இருக்குன்னு தெரியாம யாரிட்டாங்க. அண்ணாவும் சுத்து சுத்துன்னு சுத்தி ஏன் தலையை சுத்த வச்சுட்டாங்க. சரி பீச் பக்கம் வந்துட்டோம், இங்க இருக்க மீனை டேஸ்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ரேண்டமா ஒரு கடையில போய் ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ண ஃபிஷ்ஸையும் பொறிச்சு கொடுத்தாங்க. நானும் அதை எடுத்து டேஸ்ட் பண்ண ஃப்ரெஷ்னஸே இல்லாம இருந்துச்சு. தென் நம்ம ஊர்ல கிடைக்கிற பெரிய பெரிய சங்கம் இருந்துச்சு. நான் அங்க ஒரு பெரிய சங்க பார்த்த உடனே எடுத்து ஊதலான்னு ஊதுனேன். வெறும் காத்து மட்டும் தாங்க வந்துச்சு, சத்தமே வரல. அட என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு நானும் அங்கிட்டு கமக்கமா கிளம்பிட்டேன்.